கடலலை மூலியமாக எனது கண்டுபிடிப்பிலிருந்து நமது நாட்டுக்கு தேவைப்படும் மெகாவாட் மின்சாரத்தை எரிபொருள் இல்லாமல் உற்பத்தி செய்ய முடியும். அதே நேரத்தில் இந்த மின்சாரம் உற்பத்தி பண்ணுவதனால் மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ கடலில் வாழும் உயிரினங்களுக்கோ தாவரங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அடுத்தபடியாக நான் இப்போ உற்பத்தி பண்ணியிருக்கிறது வந்து மேனுவல் சிஸ்டம் டெமோ. அடுத்து என்கிட்ட பல ஃபார்முலாக்கள் இருக்கிறது. அது அதாவது வந்துக்கிட்டு ஒரு அணு அணலுக்கு என்ன சக்தி இருக்கிறதோ அதே சக்தியை வந்துக்கிட்டு உற்பத்தி செய்ய முடியும். கடலுடைய அலையின் சக்தியை கொண்டு மின்சாரம் தயாரிக்கிறதுல வந்து எங்கள் அத்தா ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அந்த ஆர்வத்துக்கு பதிலாக தான் இப்படி ஒரு டெமோ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டெமோ வந்து பெரிய அளவில் வந்து நான் செஞ்சோம்னா இந்த தமிழகத்துக்கு தேவையான மெகாவாட் கணக்கான கரண்டை வந்து கண்டிப்பாக உற்பத்தி செய்ய முடியும். எங்கள் ஊரைச் சேர்ந்த மைதீன் முசாபர் அவர்கள் கடல் அலையிலிருந்து மின்சாரம் கண்டுபிடித்திருப்பதாக என்னிடம் பல முறை சொன்னார்கள். நானும் முதலில் அதை நம்பவில்லை. இது வந்து கடல் அலையில் இருந்து மின்சாரம் தயார் பண்ணுவது சாத்தியமாகுமா என்ற ஒரு சந்தேகத்தில் அடிப்படையில் பல முறை கூப்பிட்டோம். நான் ஒரு முறை சென்று பார்த்தபோது அந்த கடல் அலையில் இருந்து மின்சாரம் தயார் பண்ணுவது உண்மையில் சாத்தியம் ஒன்றுதான் என்று நம்பும் அளவுக்கு அவருடைய கண்டுபிடிப்பு உள்ளது. அவர்களில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். மேலும் சவுதி அரேபியாவில் சென்று ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக இத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நிச்சயமாக இது சாத்தியம் ஒன்றுதான் என்று எண்ண தோன்றுகிறது. இதற்கு முன்பாக இருந்த திமுக ஆட்சியாளத்தில் 10 வருட காலங்கள் இந்த மின்சாரத்திற்கு தேவையான எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகளும் பண்ணாத காரணத்தால் தமிழக மக்கள் விவசாயிகள் குறிப்பாக பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். அந்த சிரமத்தை போக்குவதற்கு அம்மா அவர்கள் எங்களது ஊரைச் சேர்ந்த மைதி முசாபர் அவர்கள் கண்டுபிடித்த அலையிலிருந்து தயாரிக்கும் மின்சாரத்திற்கு பெருமளவு உதவி செய்து தமிழக மக்களின் மின்சார தட்டுப்பாட்டை போக்குவதற்கு ஆவண செய்வார்கள் என்று எங்கள் ஊர் மக்களும் தமிழக மக்களும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். அம்மா அவர்கள் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என நன்றியுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.